ஏ ஹாய், வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் குட். நான் சுகேஷ், ஆசம் சாமானியன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் ஃபுட் வ்ளாக்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த வரிசையில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த டிஷ் வந்துட்டு எங்கள் வீட்டில் செஞ்சது ஒரு ஸ்வீட் டிஷ். நம்ம இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் பார்க்குறீங்க, கொழுக்கட்டை மாவு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். கூடவே வந்துட்டு இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு இந்த கொழுக்கட்டை பதத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதை கொண்டு வரணும். அண்ட் நம்ம இப்போ எடுத்திருக்க மாவு அளவுக்கு நீங்கள் சின்ன டீஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த டிஷ் உங்களுக்காக என்னோடய அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய பர்த்டே டைமில் நான் வந்துட்டு ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இந்த பால் கொழுக்கட்டை சாப்பிட்ணும் அப்படின்னு. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, ஸோ இது எனக்காக பண்ணாங்க. இங்கே பார்க்குறீங்க, இப்போ அந்த மாவு வந்துட்டு கொழுக்கட்டை பதத்துக்கு வந்துருச்சு. கையில் கொஞ்சம் அந்த நெய்யோ எண்ணெயோ தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து அதை ரவுண்டாகவோ இல்லை வந்துட்டு நீட்டு உருண்டைகளாகவோ நீங்கள் வந்து இதை பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் கூட ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுக்க வேண்டியிருக்கும். தேங்காவை மிக்சியில் போட்டுக்கலாம் அண்ட் அரைக்க போகிறோம். அண்ட் இந்த டிஷ் பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க ஆக்சுவலாக 3 மந்த்ஸ் முன்னாடி ஷீ ஹேட் அ மேஜர் சர்ஜரி. நான் கேட்டுட்டேன்றனால என் பர்த்டேக்கு அப்புறமா ஒரு 3 டு 4 டேஸ் கழிச்சு இது எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. என்னோடய வ்ளாக்ஸில் என் லைஃப்பில் நடக்கிற விஷயம் எல்லாமே நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ அவங்க வந்துட்டு இன்னும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலை, பட் நான் கேட்டேன்றதுக்காக பண்ண டிஷ் இது. ஸோ இந்த மீன் டைம் நீங்கள் வெள்ளத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்ச அந்த கொழுக்கட்டை மாவில் வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டைகள் நம்ம பிடிச்சிக்கலாம். நீங்கள் அரிசி மாவுலேயும் நீங்கள் இதை செய்யலாம், பட் கொழுக்கட்டை மாவே இன்ஸ்டண்ட்டாக கூட விற்குது. நீங்கள் என்னோடய பர்த்டே வ்ளாக் நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவில் எங்கள் அம்மா இருந்திருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க வெளியில் வந்தாங்க ஆஃப்டர் சர்ஜரி. அண்ட் தட் டூ ஒன்லி ஃபார் மை பர்த்டே. அவங்க இன்னமும் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது, ஷீ நீட் 6 மந்த்ஸ் ஆஃப் ரெஸ்ட். இந்த வீடியோ மூலமாக நான் என் அம்மாவுக்கு கெட்வெல் ஜூன் சொல்லிக்கிறேன். அம்மா, நீ சீக்கிரமாக குணமடைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அண்ட் பார்த்துட்ருக்க நீங்களும் கெட்வெல் ஜூன் அம்மான்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களோட பிரார்த்தனைகள் அவங்கள போய் சேரும். தட் வில் ஹெல்ப் ஃபார் அர் ஸ்பீடி ரெக்கவரி. அண்ட் யா, நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் கமிங் பேக் டு த மெயின் டாபிக், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கொழுக்கட்டை மாவை நம்ம நீட்டு வாக்கில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் ரவுண்டாகவும் பிடிச்சிக்கலாம். இப்போது பாய்லிங் வாட்டரில் நம்ம இந்த உருண்டைகளை வந்துட்டு நம்ம போட்டுக்கிறோம். நம்ம நீட்டு வாக்கில் உருண்டைகளாக பிடிச்ச இந்த கொழுக்கட்டை மாவு வந்துட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் நல்லா 15 to 20 minutes நல்லா வேகணும். அண்ட் ஆல்சோ நம்ம வெள்ளத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அண்ட் இப்போது அதை வந்து நம்ம தண்ணியில் வந்து பாயில் பண்ணணும். நல்லா வந்துட்டு வெள்ளம் அதில் கரைஞ்சி அந்த தண்ணி மட்டும் இருக்கிற பதத்தில் வரணும். ஒன்ஸ் வெள்ளம் வந்துட்டு அந்த தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறமா அந்த ஜாக்ரி வாட்டரை எடுத்து நம்மளோட கொழுக்கட்டை வேக வச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 5 to 10 minutes வந்துட்டு இது வந்து குக் ஆகணும். அண்ட் இந்த மீன் டைம் இது குக் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம முன்னாடி நம்ம அந்த தேங்காய் ஏலக்காய் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து திக்காக பால் எடுத்து ஃபைனலாக இது கூட நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க திக்காக ஏலக்காயெலாம் போட்டு ரெடி பண்ண அந்த திக்கான தேங்காய் பாலை இந்த மிக்சரோட நம்ம கலந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இறக்கிடலாம். உங்களுக்கு சுட சுட பால் கொழுக்கட்டை ரெடிங்க. அண்ட் யா, டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்லியே ஆகணும். இட் வாஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்கள் வந்துட்டு இதை சின்ன சின்ன ரவுண்ட் உருண்டைகளாகலாம் போட்டுக்கலாம், இல்லை வந்துட்டு நீட்டு வாக்கில் உருண்டையாகவும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். அண்ட் தேங்க்யூ அம்மா ஃபார் மேக்கிங் மீ திஸ் டிஷ். நான் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் என் லைஃப்பில் டேஸ்ட் பண்ணுறேன். இட் வாஸ் சூப்பர் ஆசம். நீங்களும் இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபுட் ரெசிபீஸ் அண்ட் ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் ஆசம் சாமானியன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் சுட சுட உங்களை வந்து சேரும். டில் தென், இட்ஸ் யுவர் ஆசம் சாமானியன் சைனிங் ஆஃப். டாடா, பை பை.